ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக் தான். கேண்டில் ஸ்டிக் இது ஒரு டைப்பு, ஹேமர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பின்பார்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேமர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் அது எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், அப்புறம் இந்த கேண்டில் எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இதாகும், அதாவது லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து இப்போ பார்ப்போம். அதாவது இதுதான் வந்து பின்பார்னு சொல்லுவாங்க. இதனோட பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான பாடி இருக்கும். இது ஓப்பனிங் ப்ரைஸு, அதாவது இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கும், இது வரைக்கும் கீழே வந்து லோ வரைக்கும் வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. பை பண்ண என்ன பண்ணும், பையிங் ப்ரெஷர் அதிகமாகி மார்க்கெட் எண்ட் ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நேரில் வந்து இந்த மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பாடி வந்து சின்னதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹேமர் வந்து இரும்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அது இப்போ இது வந்து பிளாக்கு, இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கண்டியில் இப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாடி வந்து சின்னதாக இருக்கும். அது ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து பையிங் ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ ஒரு ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து இல்லை ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பை பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரி, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அடுத்த கான்செப்ட், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஒன் டே, சில பேர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டில்லே வந்து க்ளோசிங் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுட்டாக இருக்குது, மேலே போகிறது எப்படி டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, இந்த கேண்டிலுக்கு மேலே எப்போ இன்னொரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுதோ, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி, இல்லை இந்த கேண்டிலோட ஹையை எப்போ பிரேக் பண்ணுது அந்த கேண்டிலில் வந்து பை பண்ணிவிட்டு அந்த கேண்டிலோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. இதுதான் வந்து ஹேமர். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓடிக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து ஹேமர் எப்படி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு மட்டும் இப்போ பாருங்கள். இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட ஷார்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மினிட்டை நான் வச்சுக்கிறேன். காலையில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது பாடி வந்து சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை இந்த ஷேடோ வந்து அதாவது பாடி சின்னதாக இருக்கலாம், ஷேடோவும் சின்னதாக இருக்கலாம். பட் இந்த சப்போர்ட் வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸு அந்த மாதிரி வந்து இது மேலே பிரேக் ஆகுதானோ அது வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பின்பார் முதல்ல வந்து நீங்கள் இந்த கண்டிப்பூட பின்பார் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அது எப்படி மார்க்கெட்டில் வந்து இதாகணும் நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது பின்பார்னு தான் சொல்லுவாங்க, பார்த்துட்டு அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிடுச்சு, திரும்ப லைட்டாக ஃபாலோ ஆகிட்டு அப்புறம் திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்சிங் கண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல பின்பார் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி எந்த இடத்துல பின்பார் வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். தொடர்ந்து வாட்ச் பண்ணாமல் நீங்கள் வாக்கில் ஆர்டர் போட்டுட்டு இல்லை அந்த கால்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் லாஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், எந்த இடத்துல வந்து பின்பார் வருது, ஹேமர் மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இது வந்து பேசிக் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டில் எப்படிலாம் மூமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே வந்து
ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே எப்படி ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பின்பர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஜூம் பண்ணுறேன் நல்லா வரும் தெரியும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த பின்பார் வந்து பாடி வந்து சின்னதாக இருக்கு, இந்த பாடி சின்னதாக இருக்குது. இந்த பாடிக்கு மேலே ஒரு எனக்கு டவுட்டாக இருக்கா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுவாங்க, என்ட்ரி போட்டு இந்த கேண்டிலோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே ஒரு சப்போஸ் மேலே போகாமல் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மேலே ஏற்றி இங்கே வச்சுக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் கிட்டானா வெளியே வந்துடணும். இதுதான் பேசிக் கான்செப்டு. இது வந்து தொடர்ந்து வந்து இந்த பின்பார் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் சின்ன சில பேப்பர் ஒர்க்கெலாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்.